அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். புதுத்திறனாய்வு கோட்பாடு குறித்து தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம், அதனுடைய முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா ஒவ்வொரு கோட்பாடாக நம்ம வந்து அறிமுகப்படுத்திகிட்டே போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து கோட்பாடு சார்ந்த வாசிப்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் என்ன அப்படின்னா, நம்முடைய பழைய தமிழ் இலக்கிய இலக்கணங்கள்லேருந்து வரக்கூடிய திறனாய்வு சார்ந்த கோட்பாடுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இந்த புதுத்திறனாய்வு கோட்பாட்டுடைய மிக முக்கியமான விஷயத்துக்கு இப்போ நம்ம அந்த கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஏற்கனவே வந்து புதுத்திறனாய்வாளர்கள், புதுத்திறனாய்வுடைய தோற்றம் வளர்ச்சி இப்படி நம்ம பார்த்துட்டே இருந்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதுத்திறனாய்வுடைய கோட்பாடுகள். ஏன்னா புதுத்திறனாய்வு தொடங்கி தோன்றி வளர்ந்து ஒரு ஏறத்தால 100-150 வருஷம் ஆனாலும், குறிப்பாக ஆனால் அந்த திறனாய்வு வைத்த அந்த கோட்பாடுகளை தாண்டி இன்றைக்கி நிறைய அடுத்தடுத்து நிறைய கோட்பாடுகள் தமிழில் வந்து உருவாயிடுச்சு. அது அமைப்பியல் ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், பின் அமைப்பியல், பின் நவீனத்துவம், போஸ்ட்மாடர்னிசம், அப்புறம் வந்து பெண்ணியம், பின் காலனித்துவம், ஃபெமினிசம், போஸ்ட் காலனிசம், இப்படி அப்புறம் சுற்றுச்சூழல் சார்ந்த திறனாய்வு, இதெல்லாம் வந்து இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. ஏன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய புதிய திறனாய்வு அணுகுமுறையும் கோட்பாடும் வருவது இயல்பு தானே இதெல்லாம். ஆனால் இருந்தாலும் என்ன அப்படின்னா, இந்த புதுத்திறனாய்வு முன்வைத்த சில கருத்து நிலைகள், அதனுடைய பல்வேறு வகைப்பட்ட சிந்தனைகள் வந்து ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் அந்த அவர் வைத்த அந்த புதுத்திறனாய்வு சார்ந்து வைத்த கோட்பாடுகள் வந்து ஒரு 6 கோட்பாடுகளை வந்து பஞ்சாங்க ஐயா அவருடைய நூலில் வந்து முன்வைக்கிறார். அவருடைய நூல் தான் நம்ம அதிலிருந்து தான் எடுத்துகிட்டு போகிறோம், இலக்கியமும் திறனாய்வு கோட்பாடு நூலில். அதில் பார்த்திங்கன்னா, 1 இலக்கிய படைப்பாளி குறித்த கோட்பாடு, 2 என்ன அப்படின்னா இலக்கிய படைப்பு குறித்த கோட்பாடு, 3 இலக்கியம் சார்ந்த மொழி குறித்த கோட்பாடு, 4 இலக்கிய பொருள் குறித்த கோட்பாடு, 5 கலை கலைக்காகவே என்ற கோட்பாடு, அடுத்து சிக்காகோ திறனாய்வாளர்னு ஒரு குறிப்பிட்ட சிக்காகோவில் இருந்தக்கூடிய திறனாய்வாளர்கள் வந்து இந்த புதுத்திறனாய்வு கோட்பாட்டை எப்படி முன் வச்சாங்க அப்படின்னு 6 வகை முறையாக அதை வந்து விளக்கி சொல்கிறார். அந்த புதுத்திறனாய்வு கோட்பாட்டை 1 இலக்கிய படைப்பு, 2 இலக்கிய படைப்பாளி, இலக்கிய படைப்பாளி, இலக்கிய படைப்பு, இலக்கியத்தில் மொழி, இலக்கியத்துடைய பொருள், அப்புறம் கலை கலைக்காக சிக்காகோ திறனால், இந்த 6 வகையில் அவர் வந்து கொண்டு வர்றாரு. முதல்ல இந்த 3 கோட்பாடுகளை இந்த வீடியோவில் பேசிவிட்டு, அடுத்த 3 வந்து ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து புரியும் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதை உள்வாங்கும் போது இருக்கக்கூடிய அந்த மனநிலை ரொம்ப முக்கியமானது. சில பேர் அப்படியே போகிற போக்கில் படிச்சுட்டு போயிடுறாங்க கோட்பாடு அப்படிங்கிறத பேசலாம். ஆனால் இதை உள்வாங்கி வாசிக்கிறப்ப நம்ம இன்னொருத்தோட பொருத்தி பார்க்கும்போது நமக்கு இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். முதல்ல இலக்கிய படைப்பாளி குறித்த கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத விளக்குறாங்க. குறிப்பாக முதல்ல, அதாவது முதலில் புதுத்திறனாய்வுகள் வைத்த மிக இன்றியமையாத கோட்பாடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது கவிஞர் வேறு கவிதை வேறு அப்படிங்கிற கருத்தாக்கம் தான். அதாவது படைப்பாளி வேறு படைப்பு வேறு என்கிற பொருள். அப்போ கவிதை என்ன செய்யும் அப்படின்னா, கவிஞருடைய தன் வரலாறு, குடும்ப வரலாறு, சமூக வரலாறு முதலியவற்றிலிருந்து முற்றிலும் ஒரு வேறுபட்ட ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி அது ஒரு தனி உயிரி, அதாவது என்டைட்டி, அதுதான் வந்து கவிதை அப்படிங்கிறார். அப்போ கவிதைக்குள்ளே ஒரு படைப்பாளியோடைய மற்ற விஷயங்களை பார்க்கக்கூடாது அப்படி பார்க்குறதுங்கிறது புதுத்திறனாய்வு ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுறாங்க. அதே மாதிரி கவிதைக்குள்ளிருந்து தான் கவிதை பிறக்கிறது அப்படிங்கிறது முக்கியம். அப்போ அகத்துக்குள்ளேருந்து அகம், அந்த கவிதைக்குள்ளேருந்து கவிதை, ஆனால் அதில் வந்து புறசக்திகளால் வந்து அது வந்து வெளியேறக்கூடிய புறசக்திகளை உருவாகலை, ஏன்னா வெளியே இருக்கிற புறசக்திகளால் வந்து அது வந்து பிறக்கலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிட்டுறாங்க. அதே மாதிரி டிஎஸ் எலியட்டுடைய, ஏன்னா அவர் வந்து பால் நிலம் அப்படிங்கிறத, வேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு வந்து நோபல் பரிசு பெற்றது அவருடையது. ரொம்ப முக்கியமானவராக டிஎஸ் எலியட் வந்து காட்டப்படுறாரு. ஏன்னா அவருடைய ஆளுமை விலகல் கோட்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடாக, தியரி ஆஃப் இம்பர்சனாலிட்டி அப்படிங்கிற அந்த, ஏன்னா அது அவர் தான் வந்து உருவாக்குனார் முக்கியமானது. இந்த கோணத்தில் தான் டிஎஸ் எலியட்டோட பார்வை இருந்தது அப்படிங்கிறது முக்கியம். என்ன பார்வை அப்படின்னா, அதாவது கவிதைக்குள்ளிருந்து தான் வந்து கவிதை பிறக்கிறது என்பது தான் டிஎஸ் எலியட்டோட பார்வை. ஆனால் வில்லியம் வேட்ஸ்வொர்த் இதிலிருந்து மாற்றவராக இருக்கிறார். ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கவிதை என்பது கவிஞருடைய உணர்ச்சியை தவிர வேறொன்றும் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் வேட்ஸ்வொர்த். அப்போ இது வந்து இந்த கோட்பாடு, வில்லியம் வேட்ஸ்வொர்த்துடைய கோட்பாடு என்ன அப்படின்னா, அதாவது அதை படைப்பாளியை முழுவதுமாக சார்ந்து தான் வந்து படைப்பு உருவாகுது அப்படிங்கிறது. ஆனால் இதை வந்து முரணாக அதை எதிர்க்கிறார் டிஎஸ் எலியட். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது இவருடைய ஆளுமை விலகல் கோட்பாடு, அப்படி இதுக்கு நேர்மாறான கருத்தை முன்வைக்கிறதாக இருக்கிறது அப்படின்னு. இது வந்து வில்லியம் வேட்ஸ்வொர்த்துக்கு முரணாக டிஎஸ் எலியட்டுடைய வார்த்தையை நம்ம அதை பார்க்கலாம். அப்போ ரொம்ப தெளிவாக அதை வந்து சுட்டி காட்டுறார் டிஎஸ் எலியட். கவிதை என்பது த உணர்ச்சிகளை அள்ளி கொட்டுறது கிடையாது, மாறாக
தன்னுடைய உணர்ச்சியிலிருந்து எவ்வளவு விலகி செல்ல முடியுமோ அவ்வளவு விலகி செல்வது தான் கவிதை அப்படின்னு அவர் வரையறுக்கிறார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், டிஎஸ் எலியட்டோட அந்த கருத்தை சொல்கிறார், கவிதை என்பது ஆளுமையை வெளிப்படுத்துவது அல்ல, ஆளுமையிலிருந்து விட்டு விலகி ஓடுவது அப்படின்னு டிஎஸ் எலியட் வந்து தன்னுடைய கருத்தை வந்து முன்வைக்கிறார். அப்போனா இன்னொரு கேள்வியை முன் வச்சு அவங்க பேசுகிறாங்க, அதாவது இலக்கியத்தில் படைப்பு படைப்பாளி சார்ந்த கோட்பாட்டில் என்ன அப்படின்னா, அப்போ கவிதையாத்தில் கவிதை ஆக்கத்தில் கவிதை உருவாக்கத்தில் படைப்பாளியோட இடம், அதாவது கவிஞருடைய இடம் தான் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு வினாவை எழுப்பி அதுக்கு வந்து விடையை தேடுறாரு டிஎஸ் எலியட். அதுக்கு அவரே பதில் சொல்கிறார் என்ன அப்படின்னா, இப்போ வேதியியலில் வினை புரிவதற்காக கிரியாயூக்கி எப்படி பயன்படுகிறதோ அப்படி தான் கவிஞரும் கவிதையாகத்தில் பயன்படுகிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வேதியியல் மாற்றம் அப்படிங்கிறத கிரியாய்க்கு இல்லாமல் வேதியியலில் மாற்றம் ஏற்படாது, ஆனால் அந்த நடைபெற்ற மாற்றத்தில் கிரியாய்க்கியுடைய தன்மை வந்து சுத்தரவாக இருக்காது அப்படின்னு ரொம்ப தெளிவாக விளக்கி சொல்கிறார். அதுபோல தான் கவிதைக்குள்ளே வந்து கவிஞர் இல்லாமல் போக வேண்டும் அப்படின்னு டிஎஸ் எலியட் வந்து ஒரு சான்றோடு விளக்குறார். இதை அப்படியே வந்து பஞ்சாங்கமையா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய தமிழ் சிறந்த ஒரு தமிழில் மிகச்சிறந்த மரபு கவிஞர் அறியப்பட்ட தங்கப்பா அவர்கள், மாலே தங்கப்பா அவர் சொல்கிற ஒரு சான்றை எடுத்துக்காட்டுறார். என்னென்னா, இப்போ துவையல் அரைக்கும் போது அம்மி குலையோடு அந்த துவையலையும் அம்மி குலையையும் சேர்த்து இந்த இந்த கவிதைக்கும் படைப்பாளிக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவை வந்து ரொம்ப தெளிவாக சுட்டி காட்டுறாரு. இப்போ வந்து நம்ம துவையல் அரைக்கணும்னா பொட்டுக்கடலை, மிளகாய், உப்பு, தண்ணி, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம துவையல் அரைப்போம். அப்புறம் என்னென்னா, இந்த சுவை கூட்டுவதற்காக நிறைய பொருளை வந்து நம்ம அதில் பயன்படுத்துவோம். அப்போ ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு, அந்த துவையல் அரைக்கிறதுக்கு அம்மி குலவி இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம அரைச்ச பின்னாடி துவையல் எடுத்துக்கோ, அந்த அந்த அம்மி குலவியோடைய அந்த குணம் எதுவுமே வந்து அந்த துவையலில் வந்து இருக்கவே இருக்காது. அதுபோல தான் கவிஞரும் இருக்க வேண்டும் என்பது அவருடைய விளக்கம். இப்போ இந்த ரெண்டு விளக்கம் மூலமாக கவிதைக்கும் படைப்பாளிக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறு வேறான தன்மையை வந்து பிரித்து காட்டுறாங்க. அப்போ புத்திரநாயுடு வழங்கிய இந்த சிந்தனை தான் ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனையாக பார்க்குறோம். அப்போ இலக்கிய படைப்பிலிருந்து படைப்பாளியை வெளியே நிறுத்துவது தான் புத்திரநாயுடைய சிந்தனையாக இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ இங்கே படைப்பு மட்டும் முன்னிலைப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது புத்திரநாயுடைய மிக முக்கியமான ஒரு பார்வையாக ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ படைப்பாளி படைப்புக்கு வெளியில் இருக்கிறாரு அப்படிங்கிறத இந்த இலக்கிய படைப்பாளி சார்ந்த கோட்பாடு வந்து அடையாளப்படுத்தது. அடுத்து இலக்கிய படைப்பு குறித்த கோட்பாடு, இதில் முக்கியமான ஒரு பார்வையாக பண்ணோம். ஏன்னா புத்திரநாயுடைய குறிப்பாக வந்து புதுத்திறனாய்வாளர்கள் நியூ கிரிட்டிசிசம் பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இலக்கிய படைப்பை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு பொருள் அப்படின்ற பார்வையில் தான் பார்க்குறாங்க. எப்படி வந்து ஒரு அறிவியல் துறையில் ஒரு ஒரு பொருளை எவ்வாறெல்லாம் பிரித்து பகுத்து ஆராய முடிகிறதோ அதுபோல தான் ஒரு இலக்கிய பணுகளையும் டெக்ஸ்டையும் வந்து ஆராய முடியும் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. குறிப்பாக ஒரு இலக்கிய பணுவல் அப்படிங்கிறது இலக்கியத்திற்கே உரிய, அதாவது வார்த்தைகள், அதாவது இலக்கியத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, வார்த்தைகள், படிமங்கள், குறியீடு, சந்தம், யாப்பு இதெல்லாம் ஒருங்கிணைந்த ஒரு உயிர்ப்பு தன்மை, ஒரு உயிர் பிணைப்பு தன்மை உடையது தான் வந்து இலக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இலக்கிய இதை தாண்டி இலக்கிய பணுவலுக்கு, அந்த பணுவலுக்கும் அந்த சமூகத்துக்கும் குறிப்பாக ஆசிரியர் சார்ந்த வரலாறுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு புத்திரநாயு வந்து தெளிவாக குறிப்பிடுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு திறனாய்வாளனாக இருக்கிறவன் ஒரு இலக்கிய பணுவலை நெருக்கமாக அணுகி வாசிக்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரு கவிதையை கவிதைக்குள்ளே நின்று திறனாய்வு செய்யாமல் அதற்கு புறம்பான ஆசிரியரோடு இணைத்து அதை விளக்க முயல்வதை அறிவு மாயை அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது இன்டலெக்சுவல் பேலசி அப்படின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதே போல தான் கவிதையும் அதை வாசிக்கிறவருக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய மனப்பாதிப்பு, இப்போ வந்து வாசகன் படைப்பு, அப்போ வாசகனுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய மனப்பாதிப்பு குறித்து விளக்க முயலத பாதிப்பு மாயை, அதாவது அபெக்டிவ் பேலசி அப்படின்னு அவங்க பெயரிட்டு அழைக்கிறாங்க. இது ரொம்ப தெளிவாக சொன்னோன்னா, இப்போ அறிவு மாயை அப்படிங்கிறது இலக்கிய பணுவலுக்கும் படைப்பாளியுடைய உளவியல் கூறோடு இணைத்து பேசி அதை குழப்பிக்குது அப்படிங்கிறார். அதே மாதிரி பாதிப்பு மாயை என்ன அப்படின்னா, இப்போ டெக்ஸ்ட்டு அதை வாசிக்கக்கூடிய வாசகன், அந்த வாசகனுக்கும் டெக்ஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த உளவியல் சிக்கலை குழப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரெண்டு அணுகுமுறையுமே கவிதைக்கு வெளியே சென்று விடுவதால் இந்த போக்கனை வந்து இந்த போக்கை மாயை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அப்போ ஒரு டெக்ஸ்ட்டு இருக்குது அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து படைப்பாளியோடு இணைத்து பேசுவதும் வாசகனோடு இணைத்து பேசுவதும்
இது வந்து ஒரு ஒரு குழப்பமான மனநிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டெக்ஸ்ட்டுக்குள்ளே டெக்ஸ்ட்டை பார்க்குறது மிக முக்கியமான விஷயமாக இந்த புத்திரனாய்வு படைப்பை பற்றி இந்த கோட்பாடை வந்து முன்வைக்குது. அடுத்து படைப்புகள் வந்து மொழி லாங்குவேஜ் எப்படி பயன்படுது அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறாங்க. அப்போ மூணாவதாக சொல்வது இலக்கிய மொழி குறித்த கோட்பாடு. ஏன்னா கவிதை என்பது சொற்களால் ஆனது. அப்போ சொற்கள்ங்கிறதுக்கு மொழியோடைய ஆதார சக்தி, சொற்கள் தான் மொழியோட ஆதார சக்தியாக இருக்கிறது. அப்போ மொழி இல்லாமல் கவிதை எழுத முடியாது, கவிதை இல்லை. அப்போ உடனே புதுத்திறனாய்வுகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்போ இலக்கியத்துக்குள்ளே மொழி எந்த மாதிரியான இடத்தை வந்து வகிக்குது அப்படிங்கிறத ஆர்வத்தோடு விளக்க முயற்சி செய்கிறாங்க. இதுதான் வந்து அப்போ மொழிங்கிறது என்ன அப்படின்னா, அது குறிப்பாக கவிதையில் மொழிங்கிறத வெவ்வேறு அர்த்தங்களை வந்து உருவாக்கி கொண்டுகிட்டே இருக்கும், வெவ்வேறு அர்த்தங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவிதைக்குள் வெவ்வேறு சூழல்கள் வந்து இணையும் போது அல்லது கூடும்போது அந்த சூழலுக்கு ஏற்ப அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் வந்து பலவாறாக பெருகிக்கிட்டே இருக்கும், அப்படி தோணிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த கவிதையில் குறிப்பாக வந்து வடிவமும் பொருளும் பிரிக்க முடியாத ஒன்றாக இணைந்து விடுவதை நம்ம பார்க்குறோம். ரெண்டு வந்து கலந்து இருக்கும். அப்போ வடிவமும் பொருளுங்கிறது வெவ்வேறானவை இல்லை. அப்போ கவிதையில் அவ எப்படி வந்து பயன்படுது அப்படின்னா, ஒரு உயிர் போல இயங்க தொடங்கி விடுகின்றன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த மொழி குறித்த கோட்பாடு ரொம்ப முக்கியமானது. குறிப்பாக ஒரு எடுத்துக்காட்டுக்கு சான்று கொடுத்துருக்கிறாரு. செந்தமிழ் நாடனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலை. இந்த கவிதையில் சொற்கள் இணையும் போது சொற்களுக்கான அர்த்தங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி அர்த்த இழப்புகளும் இந்த கவிதைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, தேன் காதில் பாயுது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மொழியோடைய தர்க்கங்களை தாண்டி இந்த மொழி வந்து செயல்படுது. ஏன்னா இதில் வந்து அர்த்த இழப்பை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த புத்திரனாய்வுகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இலக்கியத்தை தர்க்க அடிப்படையில் அறிவியல் பண்போடு விளக்கிடலாம், தர்க்க அடிப்படையில் அறிவியல் பண்போடு விளக்கி சொல்லலாம் அப்படிங்கிறது புதுத்திறனாய்வுடைய கோட்பாடுடைய மிக முக்கியமான பார்வையாக பார்க்குறோம். அப்போ மொழியோடைய தர்க்கத்திற்கு உட்படாத அந்த போக்கின் காரணமாக இது வந்து ஒரு பெரிய சிக்கலுக்கு உள்ளானதாக நம்ம பார்க்குறோம். இது அப்போ இதன் அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, அப்போ இலக்கியத்தில் பொருள் சார்ந்து அந்த புதிய சிந்தனை வந்து இனி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருது. அப்போ என்னென்னா, அப்போ இலக்கியத்துக்குள்ளே பொருளை எப்படி வந்து பார்க்குறது, குறிப்பாக என்னென்னா அந்த பொருள், ஏன்னா மொழியிலிருந்து பொருள் அடுத்து பரிணமிக்குது. அப்போ அதனால தான் என்னென்னா, நம்ம படைப்பு சார்ந்த கோட்பாடு பார்க்குறோம், அடுத்து படைப்பாளியை பார்க்குறோம், அப்புறம் வந்து அந்த இலக்கியத்துக்குள்ளே மொழி எப்படி கையாளுதுன்னு பார்க்குறோம். இந்த மொழி வந்து அடுத்த கட்டத்துக்கு பொருளாக எப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கிறத அடுத்த இதுக்கு வந்து நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு கோட்பாடாக பார்க்குறோம். இந்த ஆறு கோட்பாடில் முதன் மூணு கோட்பாடு என்னென்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஒரு படைப்பாளனுக்கும் படைப்புக்குமான நெருக்கம் என்ன, அந்த படைப்பை மட்டும்தான் பார்க்கணும், படைப்பாளியை வெளியே வைக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, இந்த படைப்பு யார்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்னா, படைப்பாளிகிட்டையும் வாசகன்கிட்ட போய் சேர்ந்து குழப்பிக்கூடாது. அப்போ படைப்புக்குள்ளே பார்க்குற விஷயம். அப்புறம் படைப்புக்குள்ளே மொழி கையாளும் போது தர்க்க ரீதியாக அறிவியல் பூர்வமாக அதை எப்படி வந்து எடுத்து விளக்கி சொல்வது, அதாவது கவிதைக்குள்ளே. அப்போ கவிதைக்குள்ளே மொழி என்பது சொற்கள் என்பது எவ்வளோ அவசியமானது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த மொழியிலிருந்து அடுத்த கட்டமாக அது எப்படி வந்து பொருளாக நகருது, அப்போ கவிதைக்குள்ளே பொருளை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அடுத்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த ஒரு மூணு விஷயத்தை பார்த்துட்டு இந்த புத்திரனாய்வு கோட்பாடுகளை முடித்து விடலாம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்.